தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி வந்து சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி, அதாவது சென்டாக் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸினுடைய அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து அவைலபிள் இருக்குது, எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, அது இல்லாமல் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் என்னென்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டாக்ல, அதாவது சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சென்டாக்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து இப்போ நடந்துகிட்டு இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா யூஜி நான் நீட் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் இது எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட் டேட்டு முடியறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றிய டீட்டெயில் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த சென்டாக்கோடைய sentac.puducherry.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த சென்டாக்கில் என்னென்ன ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ஒரு காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் என்னென்ன அப்படின்ற டீட்டெயிலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன். இது வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி ரோடு, முத்தியால்பேட்டில் வந்து இருக்குது. இது அடுத்தது வந்து டாகூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் லாஸ்பேட், இந்திரா காந்தி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கதிர்காமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தவளக்குப்பம், பெருந்தலைவர் காமராஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கலித்தீர்த்தால் குப்பம் புதுச்சேரி, அண்ட் கஸ்தூரிபா காலேஜ் ஃபார் விமன் வில்லியனூர் புதுச்சேரி. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 காலேஜஸ் கவர்மெண்ட்டுடைய ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த வெப்சைட்டும் தெரியுது. டீட்டெயில் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அட்ரஸும் இதில் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து காலேஜ் வைஸ் வந்து என்னென்ன கோர்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எந்த காலேஜில் ஒரு காலேஜில் இருக்கிற கோர்ஸ் என்னென்னு தெரியாது, நம்பர் ஆஃப் சீட் என்னென்னு தெரியாது. ஸோ அதெல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னது பாரதிதாசன் கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதில் வந்து பிஏயில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஃப்ரெஞ்ச், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிகாம் ஜென்ரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா கோர்ஸுமே இருக்குது. ஸோ ஒரு கோர்ஸுமே பார்த்திங்கன்னா 180, அதாவது பிஏ தமிழ் 180, பிஏ இங்கிலீஷ் 180, பிஏ ஃப்ரெஞ்ச் 60, பிஏ ஹிஸ்ட்ரி 60, 240 சீட் வந்து எக்கனாமிக்ஸ் பிஏக்கு இருக்குது. அதே போல் 240 சீட்டு பிகாம் ஜென்ரலுக்கும், 240 சீட்டு பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்புக்கும், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 120, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 60, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 60, அதே போல் பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 61 சீட்டு வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இடம் சேர்த்து 60 சீட்டு. மொத்தத்தில் வந்து 1680 சீட்டு பாரதிதாசன் காலேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லேட்டரில் எதுவுமே கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டாகூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ தமிழ் 120, பிஏ இங்கிலீஷ் 180, பிஏ ஃப்ரெஞ்சு 60, பிஏ ஹிஸ்ட்ரி 60, பிஏ எக்கனாமிக்ஸ் 180, பிஏ அண்டு பிஏ சோசியாலஜி 60, பிகாம் ஜென்ரல் 180, பிபிஏ டூரிசம் வந்து 120. உங்களுக்கு பாரதிதாசன் வந்து டூரிசம்லாம் கிடையாது, இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 60 சீட்டு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 60, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 60, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே தலா வந்து 60 சீட்டு. மொத்தத்தில் டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் 1440 சீட்டு இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்திரா காந்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிகாம் ஃபாரின் ட்ரேடில் வந்து 120 சீட் அவைலபிள் இருக்குது. பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 60, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி அண்ட் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து 60 சீட்டு, மொத்தத்தில் 360. அடுத்ததாக ராஜீவ்காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் ஜென்ரல் 60, பிகாம் கோஆப்ரேட் மேனேஜ்மெண்ட்டில் 60, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 60, பிசிஏ computer application, BBA general எல்லாத்துலேயும் வந்து 60 வருது, மொத்தத்தில் வந்து 300 சீட் இருக்குது. இதில் வந்து lateral entry பிகாம் ஜென்ரலில் வந்து ஒன்று இருக்குது. அதே போல் பிகாம் கோஆப்ரேட் மேனேஜ்மெண்ட் lateral entry வந்து 2, அடுத்ததாக வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து lateral entry 2 இருக்குது. BCA கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 1, மொத்தத்தில் 6 வந்து lateral entryயில் இருக்குது. அடுத்ததாக பெருந்தலைவர் காமராஜர் ஆர்ட்ஸ் காலேஜ் கலித்தீர்த்தால் குப்பம், இது வந்து பார்த்திங்கன்னா பிஏ தமிழ் 60, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 60, பிபிஏ டூரிசம் 60, பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 60, பிகாம் ஜென்ரல் வந்து 60, மொத்தத்தில் 300 சீட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக கஸ்தூரிபா காலேஜ் ஆஃப் ஃபார் உமன் வெளியூரில் இருக்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி 60, பிஏ சோஷியல் ஒர்க் 60, பிஎஸ்சி சைக்காலஜி 60, ஸோ மொத்தம் 180 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற ஒரு கோர்ஸுக்குமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் வரணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தெளிவாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போது வந்து பிஏவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ பிஏ ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரிக்கு +2 முடிச்சிருந்தால் போதும், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. எக்கனாமிக்ஸுக்கும் அதே போல் தான் +2 ஈக்குவலண்ட் காலேஜ் இருந்தால் போதும். பிஏ தமிழ் அதுக்கும் +2, பிஏ இங்கிலீஷ் +2. ஸோ அடுத்ததாக பிஏ ஃப்ரெஞ்சு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஞ்சு ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக +2 எடுத்து படிச்சிருக்கணும், அப்படி தான் வந்து பிஏ ஃப்ரெஞ்சு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சோஷியல் ஒர்க், பிஏ சோஷியல் ஒர்க் இருந்துன்னு சொன்னால் அதுக்கு வந்து நமக்கு +2 முடிச்சிருந்தால் போதும். பிஏ சோஷியாலஜி கூட +2 முடிச்சிருந்தால் போதும். பிஎஸ்சி பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா +2வில் பயாலஜி, பாட்னி, சுவாலஜி ஆஸ் 1 சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் சுவாலஜி, அப்போ தான் வந்து பயோடெக்னாலஜி நீங்கள் படிக்க முடியும். பிஎஸ்சி அப்ளைடு மைக்ரோ பயாலஜி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பயாலஜி +2வில் பயாலஜி, பாட்னி, சுவாலஜி கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயட்டேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கம்பல்சரி வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபவுண்டேஷன் சயின்ஸு அல்லது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஸ் அல்லது ஃபுட் ப்ரெசர்வேஷன் ஆஸ் 1 ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும். குறிப்பாக வந்து இங்கிலீஷில் மினிமம் வந்து 50% வந்து மதிப்பெண் எடுத்திருக்கணும் இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயட்டேஷன் பண்ணுறதுக்கு. பிகாம் ஜென்ரல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா +2வில் கம்பல்சரி அக்கௌண்டன்சி இருக்கணும், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இருக்கணும், காமர்ஸ் ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணுமா உங்களுக்கு. காமர்ஸ் வந்து மெயின் சப்ஜெக்ட்டு, அதுதான் கோர் சப்ஜெக்டாகவும் இருக்கும். அதே போல் பிகாம் கார்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதை பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டன்சி இருக்கணும், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இருக்கணும், பிஸ்னஸ் மேத்ஸாக கூட இருக்கலாம், காமர்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட்டு. அதே போல் பிகாம் கோஆப்ரேட்டிவ் செக்ரட்டரிஷிப் நீங்கள் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், காமர்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அடுத்ததாக பிகாம் ஃபாரின் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், காமர்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். பிபிஏ டூரிசம் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அவங்க அதாவது அதுக்கு ஈக்குவலான ஒரு +2 இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ பிஏ ஜென்ரல் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், காமர்ஸ் கம்பல்சரி வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் உங்களுக்கு, அதை +2 எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் +2 அக்கௌண்டன்சி குரூப் எடுத்து படித்தவங்க எல்லாருமே வந்து பிபிஏவும் பண்ண முடியும், அங்கே பிகாமும் பண்ண முடியும். நீ பிஏ இங்கிலீஷோ பிஏ தமிழோ எது வேணால் உங்களால் படிச்சிக்கலாம். அதே போல் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும், நாட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஏன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் +2வில் முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இது கிடையாது. ஸோ அதே போல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஃபிசிக்ஸ் வந்து +2வில் இருக்கணும். அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கம்பல்சரி இருக்கணும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அதே போல் தான் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி இருக்கணும். ஃபவுண்டேஷன் சயின்ஸு அல்லது எம்எல்டி அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தாலும் அவங்க வந்து எலிஜிபிள். பிஎஸ்சி பாட்னியை பொறுத்த வரைக்கும் பாட்னி, சுவாலஜி இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக இருக்கும். பாட்னி பயாலஜி வந்து கண்டிப்பாக இருக்கணும் பிஎஸ்சி பாட்னி பண்ணுறதுக்கு. பிஎஸ்சி சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக +2வில் வித் பயாலஜி பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க கண்டிப்பாக சுவாலஜி வந்து பண்ணலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இது மேக்ஸ் இருக்கலாம், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கலாம் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிக்கல்ஸ் இது வந்து ஒரு சப்ஜெக்டாக கண்டிப்பாக இருந்தால் போதும் அவங்களுக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிஸ் ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் போதும். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஆஃப் த சப்ஜெக்டாக +2வில் இருக்கணும். ஸோ சைக்காலஜியில் +2 முடிச்சிருந்தால் போதும். ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரிட் ஸ்கோர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாேருக்கும் வந்து கோர் சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி, லாங்குவேஜ் வந்து எந்த எந்த லாங்குவேஜ்னால் இருக்கலாம், அதாவது தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, அரபிக், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி எது ஒன்றா இருக்கலாம். அது லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்ட், இங்கிலீஷ் எப்பயுமே இருக்கிறது மெயின், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. ஸோ இதில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க உங்களுடைய அந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது, அதாவது அக்ரிகேட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிகேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை ஸ்கோர் ஆஃப் லாங்குவேஜ், லாங்குவேஜில் எந்த ஸ்கோர் ஹை ஸ்கோர் இருக்கோ அதை எடுத்துப்பாங்க. இங்கிலீஷில் பெஸ்ட்டு 3 மார்க்ஸ் வந்து இன் மெயின் பேப்பரில் இருக்கணும், அது மெயின்ஸ் பேப்பர் ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு மார்க் இருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அக்ரிகேட் பர்சன்டேஜ் எப்படி அறிவு பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்ரிகேட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மார்க்கு ப்ளஸ்ஸு ஃபிசிக்ஸ் மார்க் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி மார்க் ப்ளஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது எல்லா மார்க்கையும் வந்து ஆட் பண்ணுறாங்க, டோட்டல் பண்ணுறாங்க. டோட்டல் பண்ணிவிட்டு டிவைடட் பை 400, 400ஆல் வந்து வகுத்து இன்ட்டு 100, பர்சன்டேஜ்க்காக 100 போட்டு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட் படி 81.5% வருது. இதுதான் வந்து அக்ரிகேட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது மெரிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்த காலேஜில் நம்ம சேர போகிறோமோ அதுக்குரிய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, எனது பெரும்பாலும் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்றதுனால பெரும்பாலும் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்காது. பட் நாங்கள் மென்ஷன் பண்ணுற ஃபீஸு டியூஷன் ஃபீஸ், ரெசிடென்ட்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா வருடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எல்லா காலேஜஸ்க்குமே சேர்த்து. அதே போல் டியூஷன் ஃபீஸ் எல்லா காலேஜுக்கும் சேர்த்து அப்படின்னா எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் ஃபீஸு. சப்போஸ் நீங்கள் வேறு காலேஜுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த காலேஜில் இதே ஃபீஸ் தான் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ டியூஷன் ஃபீஸ் ரெசிடென்ட்ஸில் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ வருடத்திற்கு 200, நான் ரெசிடென்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 500 ரூபா. அதுமாதிரி அத்லெட்டிக் அசோசியேஷனுக்கு ஒரு 180, அப்புறம் காலேஜ் டே வருடத்திற்கு வந்து 150, காலேஜ் மேகசினுக்கு ஒரு 75, டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்றது ஒரு 100, காலேஜ் கேலண்டர் ஒரு 50. இதெல்லாம் வந்து நான் ரீஃபண்டபுள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அட்மிஷனுக்குன்னு வாங்குறது 10 ரூபா, இது பெரிய அளவு நமக்கு தெரியாது. லேபரேட்டரி லேப் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 100 ரூபா. ஃபைன் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்னா ஒரு 50 ரூபாய். சானிட்டரி ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது டெஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் வருடத்துக்கு 75 ரூபாய். காஷன் மணி டெபாசிட் அட்மிஷன் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க 100 ரூபாய், இதை மட்டும்தான் ரீஃபண்டபுள். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து நான் ரீஃபண்டபுள் டெபாசிட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது மட்டும்தான் பெரும்பாலும் லேபரேட்டரி பயோடெக்னாலஜி இருக்கிற குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஎஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பராணத்துக்கு 300 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இது வந்து கஸ்தூரிபா காலேஜுக்கு உமன்ஸுக்கு மட்டும் இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க, எக்ஸப்ட் அந்த காலேஜுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா காலேஜுக்கும் உண்டு. ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லேட்டரல் என்ட்ரி இந்த இந்த சிஸ்டத்துக்கு வந்து இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா. ஸோ லேட்டரல் என்ட்ரி ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் அதாவது 2 கோர்ஸுக்குமே பிபிஏ அண்ட் பிவிஏ. பிபிஏ வந்து 3000, பிவிஏக்கு 5000. ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து 2500, 2500 2 கோர்ஸுக்குமே இருக்குது. ஸ்டடி அண்ட் டூர் ஃபீஸ் வந்து 1500. காஷன் டெபாசிட் வந்து 2000 வாங்குறாங்க. கேலண்டர் ஃபீஸ் ஒரு 100 2 கோர்ஸுக்குமே இருக்குது. கல்ச்சுரல் காம்படிஷன் அப்படின்றதுக்கு ஒரு 500. மொத்தத்தில் பிபிஏவை பொறுத்த வரைக்கும் 9600, பிவிஏவை பொறுத்த வரைக்கும் 11600 கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து லேட்டர் என்ட்ரி சிஸ்டம் இந்த ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து உடனே வந்து பதில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நேரடியாக வந்து நீங்கள் கேம்பஸ்க்கு ஃபோன் அடித்து கேட்டு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, உங்களுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஆகஸ்ட் 10 வரைக்கும். இதுக்குள்ளே யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அவங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் தயாராக இருங்க. ஸோ எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.